உடன் செய்தி வழங்குனர் கேடிவி செய்திகளுடன் நான் அமீர் முகமது ஆசாத். மட்டக்களப்பு மாவட்டத்தின் மியன்கால் குளப்பிரதேச விவசாயிகளின் புதிய நிர்வாகத் தெரிவு கடந்த ஒரு மாத காலமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முரண்பாடுகளுக்கு மத்தியில் போலீஸ் பாதுகாப்புடன் இடம்பெற்றது. கிண்ணக்கண்யா பிரதான வீதியில் அமைய பெற்றுள்ள பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான ஆடைகளின் கேலரி கேண்டி கேலரி. மட்டக்களப்பு மாவட்டத்தின் மியான்கள்குள பிரதேச விவசாயிகளின் புதிய நிர்வாக தெரிவு கடந்த ஒரு மாத காலமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று போலீஸ் பாதுகாப்புடன் இடம்பெற்றது. இதன்போது பல முரண்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. செய்கை பண்ணப்படாத விவசாய நிலங்களுக்கு உரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக, அரசாங்கத்தினுடைய சுமார் 360,000 பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக விவசாயி ஒருவர் குற்றம் சாட்டியிருந்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், இவ்வூழலானது பழைய மியான்குள விவசாய அமைப்பினாலும் கிரான் கமநல சேவைகள் திணைக்களத்தினாலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடுகின்றார். ஊழல்களை மறைக்கும் நோக்கில் திட்டமிட்டு 420 புதிய விவசாயிகளை கொண்டு பழைய நிர்வாகத்தினை மீண்டும் மியான்கள்குள விவசாய அமைப்பிற்கு கமநல சேவைகள் உத்தியோகத்தர்கள் தெரிவு செய்துள்ளதாகவும் இத்தெரிவில் திருப்தி இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மியான்குள கமநல அமைப்பு தெரிவு செய்யப்பட்டது. ஒரு அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னா, நிறைய குற்றச்சாட்டுகளை நாங்கள் முன்வச்சினாங்க. அதாவது 2016 தொடக்கம் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஃபோமுகளை இவங்க 50 ரூபா வீதம் விற்றவங்க விவசாயிகளுக்கு. அதாவது அதில் விற்கப்பட்ட ஃபோமுகளால் 420 ஏக்கர் அரச ஆடுகளுக்கு பீல் அறையத்தப்பட்டிருக்கு. ஆகவே இதை சம்பந்தமாக 2016 நாங்கள் போலீஸ் நிலையத்துக்கு ஒரு இதை கொடுத்துருந்தாங்க. அதாவது சிஐபி 3வது புத்தகத்தில் 133 141வது முறைப்பாடை கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து அரசாங்கத்தில் வழங்கப்பட்ட விண்ணப்ப படிவங்களை பயன்படுத்தி அரச காடுகளுக்கு பிஎல்ஆர் ஏத்தர் சம்பந்தமான விசாரணை சொல்லியிருந்தாங்க. இதுவரையில் போலீஸ் அதை விசாரிக்கலை. அப்படி அந்த விசாரணை செஞ்சுருந்தா இந்த 420 அரச ஆணைகளுக்கு பிஎல்ஆர் ஏத்தின விஷயம் வெளிக்கொண்டு வந்திருக்கலாம். மற்றது செய்யப்படாத வயல்களுக்குரிய உரங்கள் கொடுத்துருக்கு. சரியானே நான் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் கவனத்தை கொண்டு போய் அந்த அறிக்கையை கொண்டு போய் அதை விசாரணைக்கு வந்தது. அதாவது அக்ரிகல்ச்சர் கமிஷனர் டிபார்ட்மெண்ட் அந்த அறிக்கையின்னு திருப்பி அனுப்பல. ஆகவே அந்த அறிக்கை திருப்பி அனுப்பப்பட்டிருந்தா 360,000 அரச உர காசுகளை கொள்ளையடிக்கப்பட்டதை அங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். சரியா? ஆகவே இப்படி ஊழல் செஞ்ச அமைப்புகளை உதாரணமாக ஒரு காணிக்கு 2 பிஎல்ஆர், அதாவது காணிகள் குறையிருக்கு, பிஎல்ஆர்கள் அதிகமாக இருக்கு. சரியானே இந்த மாதிரி தீர்மானத்தில் கூட 600 ஏக்கர் மேட்டு நிலம் சொல்லியிருக்காங்க. இவங்களால் ஒரு 50 ஏக்கர் கூட மேட்டு நில பயிற்சி செய்யலாது. இவங்க வெளிமண்டாத ப்ரூவ் பண்ணட்டும். இவ்வளோ குற்றச்சாட்டுக்களை நாங்கள் முன்வச்சு இந்த அமைப்புக்கு எதிராக இந்த பழைய நிர்வாகத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு இந்த ஊழல் இந்த இடத்துல இந்த ஏபிசியை ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு எங்களுக்கு நீதி கிடைக்கணும். இவங்க ஒட்டுமொத்தமாக திட்டமிட்டு பழைய அமைப்புகளை கொண்டிருக்காங்க. ஆகவே நாங்கள் விவசாயிகள் தரப்பாக சில மனுக்களை கௌரவ ஜனாதிபதி, கௌரவ பிரதமர், குறிக்கப்பட்ட அமைச்சின் செயலாளர், அமைச்சர்கள், ஒரு கட்டளையிட்டு உயரதிகாரிகளுக்கு நாங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணுறோம். மிக விரைவில் எங்களுக்குரிய சுமூகமான இந்த விவசாயிகளுக்கான தீர்வு கிடைக்கணும். ஒரு ஊழல் லெட்ட இந்த அரசாங்கத்தில் ஊழல்வாதிகளை ஒட்டுமொத்தமாக வெளியேற்றி ஒரு நல்ல அதிகாரிகளை நியமிக்கிறதுக்கு இந்த கௌரவ ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு ஒரு முன்னுரிமையை கொடுத்து இந்த விசாரணையை செய்கிறதுக்கு நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறோம். இந்த அதிகாரிமார் ஒரு ஆள் பிழை செஞ்சா ஒட்டுமொத்த அதிகாரிகளும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதே பிள்ளையை செஞ்சு கொண்டிருக்காங்க. இப்போ நாங்கள் செய்கிறதுன்னு சொன்னால் இன்றைக்கு நடந்த தெரிவில் கூட 420 ஏக்கர் அரச காடுகளை பிஎல்ஆர் ஏற்றப்பட்ட அந்த உறுப்பினர்கள எண்ணிக்கை தனிஞ்ச கூடிய தவிர விவசாயம் செஞ்சு கொண்டு வர பழைய நில ஆக்கள் எண்ணிக்கை இல்லை. உதாரணமாக 700 பிஎல்ஆர் இருக்குது, 3/2 வீதம் குறைஞ்சி வந்துடலை. சரியா? ஆகவே இதை இந்த ஊடகம் வந்து கண்டிப்பாக இந்த வெளி உலகம் இந்த மட்டத்திலிருந்து வேறொரு லெவலுக்கு கொண்டு போய் ஊழலுக்கு எதிரான ஒரு விசாரணையை கொண்டு வரதுக்கு இந்த இடத்துல நான் இந்த கருத்தை முன்வைக்கிறேன். இந்நிர்வாக தெரிவு நெட்கார்டு இடாப்பில் பெயர் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளை மாத்திரம் கொண்டு இடம்பெற்றதாகவும், இது முரணானது என குற்றம் சாட்டும் குழுவினருடைய முறைப்பாடு தொடர்பில் கமநல சேவைகள் ஆணையாளருக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் கிரான் கமநல அபிவிருத்தி பிரிவிற்கான பொறுப்பு உத்தியோகத்தர் கே ஜெயகாந்தன் குறிப்பிட்டார். நிர்வாக தெரிவிலே நெட்கார்டு இடாப்பில் பெயர் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள் மாத்திரம் கலந்து கொண்டு இந்த புதிய நிர்வாக தெரிவு இடம்பெற்றிருந்தது. அத்தோடு குறிப்பிட்ட தரப்பினரால் சாட்டப்படுகின்ற குற்றச்சாட்டு தொடர்பாக எங்களுடைய உதவி ஆணையாளர் மற்றும் ஆணையாளர் நாயகத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான விசாரணைகள் மிக விரைவில் எங்களால் மேற்கொள்ளப்படும் என்று நான் தெரியப்படுத்துகின்றேன்.
தொடர்ந்தும் கேடிவி தரும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். கன்யா பிரதான வீதியில் அமையப்பெற்றுள்ள பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான ஆடைகளின் கேலரி கேண்டி கேலரி, குழந்தைகளுக்கான குழந்தை பிறந்ததிலிருந்து அணியக்கூடிய அனைத்து விதமான தரமான ஆடைகள் மற்றும் அனைத்து அணிகலன்கள் மட்டுமல்லாமல் அவர்களை மகிழ்ச்சியூட்டும் விளையாட்டு பொருட்கள், விரும்பக்கூடிய வடிவமைப்பில் தரமான நியாயமான விலைகளில் மகளிர்கள் விருப்பு தெரிவு செய்யக்கூடிய மேலாடைகள், நெக்ஸ்ட் டாப்ஸ் மற்றும் உள்ளாடைகள் என பல தேவைகளையும் ஒரே இடத்தில் நிறைவேற்றிக் கொள்ள கேண்டி கேலரி. இன்றே வருகை தந்து உங்கள் விருப்பங்களுக்கேற்ப ஆடைகளை தெரிவு செய்திருங்கள். அழையுங்கள் 07771220541.